மதியழகன் என்றவர் கேட்டிருக்காங்க. அவங்க முதல் கேள்வி, உடல் எனும் சிறைக்குள் அடிமைப்பட்டு இருப்பது போல் தோன்றுகிறது, உடலை விட்டுவிட்டால் சுதந்திரம் கிடைக்குமா? இல்லை, மனித நிலையில் இருந்தபோது கிடைத்த சுதந்திரம் கூட அந்த நிலையில் இருக்காதா? மீண்டும் உடல் எடுப்பதுதான் அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழியா? இவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கடைசி வாக்கியத்தை சொல்லுங்க. சொல்றேன், மீண்டும் உடல் எடுப்பதுதான் அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழியா? அதாவது இப்ப நம்ம உடல் இல்லைன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே நம்ம சுதந்திரமா தான் இருக்கிறோம். அங்க ஆனா அதே நேரத்துல என்ன சொன்னா, ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரியங்கள் உடல் மூலமான காரியங்களை பண்ண முடியாது. நீங்க உடல் இல்லாம என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அதை நீங்க சுதந்திரமா பண்ணலாம். உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க சுதந்திரம் தான். பட் இருந்தாலும் உடல் மூலமா வேண்டிய தேவைகள், உடல் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு காஃபி சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட், உடல் இருந்தால் தான் காஃபி சாப்பிட முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அந்த சூட்சும சரீரத்தில் இருந்துட்டு எவ்வளோ தான் காஃபி சாப்பிட்டாலும் அந்த உடல் மூலமாக கிடைக்கிற ஒரு எண்ணுறையான ஒரு சென்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எல்லாருமே வந்து அந்த இடத்துல நம்ம சுதந்திரமாக இருந்தாலும் கூட ஒரு சில நம்ம இதுல பழகிட்டோம், நம்ம உடல் மூலமான அனுபவங்களிலே பழகிட்டோம். பேசலாயா? ஒருத்தர் ரெட்மி அப்படிங்கிறவர் மத்தியில வந்து உண்மையிலே நம்முடைய சுதந்திரம் அங்க நீங்க சூட்சும சரீரத்துல சுதந்திரமா தான் இருக்கணும், நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னு சொன்னா அந்த தேவை நிறைவு பண்ணாதது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அதனால நிறைய பேர் வந்து அந்த உடலுக்குள்ள நுழையிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இப்ப சொல்ல போனா பிறவியே வேண்டான்னு சொல்றவங்க கூட இப்ப நம்ம உடல்ல இருக்கும் பொழுது பிறவியே வேண்டான்னு சொல்லுவாங்க. பிறகு உடல் விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எனக்கு பிறவி வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான அனுபவங்கள் தேவைப்படுறதுனால அந்த அவங்க ஸ்டாண்ட் மாறிடுது. அதனால நீங்க அத நம்ம உடல் தேவையா தேவை இல்லையாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். உடல் தேவைன்னு சொல்லி உடலுக்குள்ள வந்தோம்னு சொன்னா சில நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நாம அங்க நீங்க உடலை விட்டு கடந்து போயாச்சுன்னா அந்த நெறிமுறைகள் கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அனுபவம் சார்ந்து நம்ம உடலை விரும்புறோம். அனுபவம் விரும்புறவங்களுக்கு எல்லாம் உடல் கொடுக்கப்படும். ஆனா என்ன உடல் கிடைக்கும் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உடல் அமையும். நம்ம மனித உடல் தான் கிடைக்கணும்னு கூட சொல்ல முடியாது. என்ன உடல் ஒன்றும் கிடைக்கலாம். அது கர்மாவுக்கு தான் அந்த உடல் கிடைக்கும். ஆனா உண்மையில உடலுக்குள்ள வரும்பொழுது அது ஒரு கட்டுப்பாடு தான், ஒரு கட்டு தான் அது.